ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ALP ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்து எனது குருநாதர் திருப்பதோடு எம்மித்தே அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த ஜாதகம் வந்தது ஆய்வுக்காக. இதில் என்னன்னு சொல்லி மொட்டையை ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்து கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நம்ம ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. சரி, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். தற்போது போயிட்டுருக்கக்கூடிய அட்சய லக்னமானது தனுர் லக்னம், பூராடம் 1ஆம் பாதம். லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். அவர் ALP 11 இருக்கலாமா? இருக்கலாம். நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராடம் 1, சுக்கர பகவான் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? ALP 6ஆம் இடத்துல. இந்த மனைவிக்கு 12ஆம் இடத்துல. அப்போது பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த பூராடம் 1ஆம் மாதம் போகும்போது பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்களானா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா ALP லக்னம் வந்து கேதுவாக போயிட்டுருக்கும்போது, அதாவது மூலம் 1, 2, 3, 4 கூட காலங்கள் கேது பகவான் வந்து ALP லக்னத்திலே இருந்தாலும் அந்த ஜாதகரோட மனைவி லக்னத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால இந்த எதிர்மறையான எண்ணங்களோடு இருப்பாங்க. ராகு கேது வந்து அதில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இவங்க சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவு ஓகே போயிருக்காங்க. ஆனால் பூராடம் 1 போகும்போது இந்த சுக்கர பகவான் வந்து இந்த மனைவிக்கு 12ஆம் இடத்துலையும் ALP 6ஆம் இடத்தில் வரும்போது ஒரு தற்காலிக பிரிவை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்திடும். ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு நான்சிங்காக போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனைவியோட ALP லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது இந்த என்ன தன்மையை கொடுக்குதுன்னா ஒரு மாதிரி கற்பனைகள், இல்லாததை இருப்பதாக கற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி குரு வந்து 11 இருக்கிறதுனால 11ன்றது 2ஆம் தார யோகத்தை குறிக்கும். அப்போது இந்த மனைவியானவங்க என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கா, இல்லைக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனையை ஓட்டி அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனையாகவே போய்கிட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ALP லக்னாதிபதி குரு பகவான் 1க்கும் 4க்கும் அதிபதி. சரிங்களா? 1க்கும் 4க்கும் அதிபதி போய் 11 வந்திருப்பது. இந்த 4ஆம் இடத்திற்கு அவங்க 8ஆம் இடமாக வந்துடுறாங்க. 4ன்றது சுகம். அது வந்து எங்கே உட்காந்துருக்குன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த ஜாதகருக்கு இந்த சுகம் கெடுமானா? ஆமாம். ஆனால் இதில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா இவங்க வந்து இந்த 4ன்றது வீடையும் குறிக்கும். சரி, இந்த வீடுக்கு ஒரு லோன் வந்து லாங் டைம் லோன் போட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அதனால் கொஞ்சம் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஆனால் உங்கள் மனைவி உங்களை சந்தேகப்படுறாங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு தான் சொன்னாங்க. சரி, இப்போது இவங்களுக்கு 11 தொடர்பு போகிறதுனால சரி மருமாங்க, அதாவது 2ஆம் தார யோகம்ன்றதுனால மறுதாளி கட்டலாமா அப்படின்னு யோசித்தாலும் அங்கேயுமே பிரச்சனை என்னென்னா இந்த 11ஆம் இடத்திற்கான அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். அவர் இந்த 11க்கு 8லேயும் இந்த ALP 6ல் உட்காந்துருப்பதும் அந்த தொல்லையை கொடுத்துருமானா? கொடுத்துரும். அதனால் இவங்களுக்கு மறுதாளி யோகமும் கிடையாது. அப்படி பண்ணாலுமே அதுவுமே பிரச்சனையாயிடும். அதனால் அவங்ககிட்ட நான் சொன்னோம், அவங்க சந்தேகப்படும் வழியான சூழலை நீங்கள் ஏற்படுத்த வேணாம். ஒருவேளை உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றது உங்கள் ஆள் மனதுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து பலன் தான் சொல்ல முடியும். நீங்கள் அப்படி இருந்தால் அதை மாற்றிக்கங்க. மாற்றினா தான் உங்களால் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அப்படின்றது அந்த ஜாதகர்கிட்டே நம்ம பலன் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த லக்னம் பூராடம் 4 பாதம் போகிற வரைக்குமே இந்த தொல்லை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனாக வந்து உத்திராடம் 1 வரும்போது சூரியன் வந்து 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறு சாதக பலனை கொடுக்கக்கூடிய காலம். 17 ஜனவரி 2029 அப்புறம் ஒரு சிறு மாற்றம் இருக்கும். சரிங்களா? லக்னம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லிட்டோம். அதனால் இது மாதிரி ஆய்வுகளை வந்து இன்னும் எளிமையாக துல்லியமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அட்சய லக்னபதி ஜோதிட முறை. இந்த வகுப்பை வந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது எங்களுடைய குருநாதரோட ஒரு ஆசை. அதனால் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்றதை எல்லோரும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்களும் எங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றதுனால இந்த முறையை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் பலன் சொல்லலாம். இது மாதிரி ஒரு எளிமையான ஆய்வு முறையை வந்து மாதம் ஒரு முறை வரக்கூடிய வகுப்புகள், ஆரம்பநிலை வகுப்புகளில் நீங்களும் கற்றுக்கலாம். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய அலுவலக நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.